இஷான் கிஷனை டீமில் எடுக்கும் போச்சுல மும்பை லாபி மும்பைனால தான் எடுக்கிறாங்க இது என்ன அந்த டீமை போல இருக்குது அப்படி இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பாண்டியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் எடுக்கிறதுக்கு முன்னால் பாண்டியாவுக்கு வைஸ் கேப்டன் பதவி போயிடும் அவரோட ஆட்டிடியூட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே மாற்றி அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ தான். ஏன்னா பொறுத்த அளவில் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அழுக வந்துருச்சு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் போனதுனால இல்லை, இந்த ஹார்திக் பாண்டியாவும் இந்த நம்ம இஷான் கிஷனும் ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களால தான் இன்னைக்கு டீம் வந்து ஒரு ரெஸ்பெக்டிவ் டோட்டல் வந்து போட்டுச்சு. ரெண்டு பேரும் அற்புதமாக ஆடினாங்க. இஷான் கிஷன் வந்து உண்மையிலே சூப்பராக ஆடினார், கவுண்டர் அட்டாக் பண்ணார். அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியாவும் இஷான் கிஷனோட பார்ட்னர்ஷிப் உண்மையிலே அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் நம்ம டீம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டோட்டலுக்கு கொண்டு வந்துச்சு. ரோஹித் 11 ரன்னுக்கு அவுட்டு, கில் 10 ரன்னுக்கு அவுட்டு, கோலி 4 ரன்னுக்கு அவுட்டு, ஐயர் 14 ரன்னுக்கு அவுட்டு. இந்த டாப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38-39 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு டாப் ஃபோராச்சு. ஆனால் நம்ம இஷான் கிஷனும் ஹார்திக் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா 137 ரன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சாங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 169 ரன் அடிச்சிருக்காங்க பார்ட்னர்ஷிப்பில். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 169 ரன் அடிச்சிருக்காங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் இங்கே குரூஷியலாக இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக விளையாடினாங்க அவங்க ரெண்டு பேரும். அதை பார்க்க முடியல, ரொம்பவே எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா 100 ரன் கூட தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம், ஆனால் வெறித்தனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா 14 ரன்னும், தாக்கூர் 3 ரன்னும், குல்தீப் 4 ரன்னும், ஜஸ்பிரீத் பும்ரா 11 ரன் அடித்தாங்க. இதனால டீம் ஸ்கோர் 266 பத்தின கணக்கில் நம்ம இந்தியா முடிச்சிருக்காங்க, ஆல் அவுட்டாக ஆகிட்டாங்க. உண்மையிலே வெறித்தனம் ஹார்திக்கும் நம்மளுடைய இஷான் கிஷனாக விளையாடினது. இதை பற்றி உங்களோட கருத்தனன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.